கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னதமான தேவனுக்கே நாம் துதிகின மகிமைகளை செலுத்துவோம். ஹோப் டிவி நேயர்களுக்கு மீண்டுமாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து விரும்பும் கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு நான் என்னென்ன குணாதிசயங்களில் மேம்பட வேண்டும்? ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக. இந்த செய்திகள் கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர்தாமே வெகுவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக 2 சாமுவேல் 9:1 யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று கேட்டான். தாவீது ராஜாவாக இந்த இடத்துல இருக்கும்பொழுது யோனத்தான் நிமித்தம் தயவு பெறத்தக்கதாக யாராவது சவுலின் குடும்பத்தில் இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார். தயவு என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மீது எந்த அளவிற்கு தயவு பாராட்டி இருக்கிறார் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் மனதில் கொண்டவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். இந்த அருமையான ஒரு சம்பவம் எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், ராஜாவாக தாவீது ஏற்படுத்தப்பட்ட பின்பாக ஒரு காரியத்தை அவர் கவனித்து பார்க்கிறார், எண்ணி பார்க்கிறார், முக்கியத்துவம் கொடுத்து அதை யோசிக்கிறார். ஏனென்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் கடுமையான ஒரு சூழ்நிலையிலே, போராட்டங்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே, மரண பயம் தன்னை தொடர்கின்ற ஒரு சூழ்நிலையிலே, யோனத்தா நிமித்தமாக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், உதவிகளை பெற்றார். சவுலுடைய திட்டங்களுக்கு தன்னை விலக்கிக் கொள்ளும்படியாக, பாதுகாக்கப்படியாக யோனத்தான் தாவீதுக்கு உதவி செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த நன்றி தாவீதின் மனதிலே இருந்ததினாலே இங்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், யோனத்தான் நிமித்தம் யாருக்காவது நான் உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது யாருக்காவது நான் தயவு காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியை இங்கு அவர் முன்வைக்கிறதை நாம் பார்க்குறோம். தொடர்ந்து 2 சாமுவேல் 9:3 நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் இன்னும் யாராவது மிச்சம் இருக்கிறாங்களா, யோனத்தான் நிமித்தம் நான் தயவு செய்வதற்கு யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்ட தாவீது, இப்பொழுது தேவன் நிமித்தம் சவுலின் வீட்டில் யாராவது இருக்கிறாங்களா நான் தயவு செய்வதற்கு, ஒரு கேள்வியை அவர் அங்கு முன்வைக்கிறார். ஆனால் எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தயவு செய்ய வேண்டும், ஒருவரை காப்பாற்ற வேண்டும், ஒருவரை மீட்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அங்கு வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணாதிசயங்களிலே ஒன்று தயவு. கொஞ்சம் தயவு காட்டுங்கய்யா அப்படின்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்னாடி யாராவது வைப்பாங்கன்னு சொன்னால் உங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? எந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த நபர் நமக்கு முன்பாக வந்து நீங்கள் கொஞ்சம் தயவு செய்ய வேண்டும், தயவு காட்ட வேண்டும், அந்த சூழ்நிலைக்கு உள்ளாக அவர் எந்த அளவிற்கு யோசித்திருப்பார், எந்த அளவிற்கு அநேக காரியங்களை குறித்து சிந்தித்திருப்பார், எந்த அளவிற்கு அவமானங்களை அவர் உள்ளடக்கி வைத்து கொண்டிருப்பார்? ஒருத்தர்கிட்ட போய் நம்ம தயவு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் நம்முடைய மனசு எப்படி இருக்கும்? கொஞ்சம் தயவு செய்யுங்க, கொஞ்சம் தயவு செய்யுங்க. இந்த ஒரு கேள்வியை மனதில் சுமந்து யாராவது உங்களுக்கு முன்பாக வந்து நின்றிருக்கின்றார்களா? அப்படி என்று சொன்னால் அந்த நபருடைய வாழ்க்கை நிலை என்னவாக இருந்திருக்கும், அவருடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட கடினமான அனுபவங்களை அவர் கடந்து வந்து கொண்டு இருப்பார்? நீங்கள் கொஞ்சம் தயவு காட்டினீங்கன்னு சொன்னால் இந்த சூழ்நிலையை நான் என்ன செஞ்சிருவேன், கடந்து வந்துடுவேன். இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது, இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை நெருக்கடிகளை பார்க்கும் பொழுது, வியாபார ரீதியாக என்னால் செயல்பட முடியவில்லை, தொடர்ந்து நான் பின்னடைவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன், ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் எங்களுக்கு சற்று உதவி செய்தால் இந்த சூழ்நிலையை நாங்கள் கடந்து வந்துடுவோம். 2020 வருடத்தில்
அநேக பிள்ளைகளிடத்தில் இந்த காரியத்தை நம்ம பார்க்க முடிந்தது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு கொஞ்சம் தயவு கிடைச்சிதுன்னு சொன்னால் நாங்கள் என்ன செஞ்சுருவோம், இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்கப்படுவோம். இந்த தயவு என்கின்ற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், செயல்பட முடியாத நிலையில் இருக்கின்ற ஜனங்களை செயல்பட வைக்கும்படியாக, அவர்களை பாதுகாக்கும்படியாக, அவர்களை அரவணைக்கும்படியாக, அவர்களுக்கு தேவைகளை சந்திக்கும்படியாக செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக அது இருக்கின்றது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணாதிசயங்களிலே இந்த தயவு முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது. தாவீது மிகவும் கவனமாக செயல்படுகிறார். ராஜாவாக ஆன பின்பாக அவருடைய மனம் மேட்டிமை அடையவில்லை, இருமாப்பு அடையவில்லை. சற்று திரும்பி பார்க்கிறார், தன்னுடைய பழைய நிலையை திரும்பி பார்க்கிறார். தான் எப்படிப்பட்ட நிலையை கடந்து வந்தோ, எப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவர் தன்னை வழி நடத்தியிருக்கிறார், யாரெல்லாம் இந்த கடினமான சூழ்நிலையிலே தன்னை பாதுகாக்கும்படியாக உதவி செய்திருக்கிறார்கள் என்கிற எண்ணம் அவருடைய மனதிலே அங்கு இருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. நன்றி மறவாத ஒரு நிலையை அது என்ன செய்கிறது என்று சொன்னால் சுட்டி காட்டுகிறது. எவர் ஒருவர் நன்மையை பெற்றார்களோ அவரால் அந்த நன்மையை திருப்பி செய்ய கூடும் என்பதை இந்த தாவீதின் அனுபவத்திலே நாம் என்ன செய்ய முடிகிறது என்று சொன்னால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அப்பொழுது அவருக்கு கிடைத்த பதில் என்னவாக இருந்தது? 2 சாமுவேல் புஸ்தகம் 9:5 நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதாபாரிலிருந்து அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். யோனத்தானுடைய குமாரனை இங்கு தாவீது தன்னிடமாக அழைக்கிறதை பார்க்கிறோம். இங்கு மேவிபோசேத்தின் நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது? அவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக காணப்பட்டான்? 2 கால்களும் உடமான நிலையிலே அவன் என்ன செய்தான் சொன்னால் காணப்பட்டான். செயல்பட முடியாதவனாக மேவிபோசேத் என்ன செய்தான் சொன்னால் இருக்கிறான். மற்றவருடைய உதவியிலே, மற்றவருடைய அனுசரணையிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மகனாக இங்கு மேவிபோசேத் என்ன செய்கிறான் சொன்னால் காணப்படுகிறான். ஆனால் தாவீது யோனத்தான் நிமித்தம் மேவிபோசேத்தை பாதுகாக்கும்படியாக அவர் தீர்மானம் செய்கிறதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அவரை மீட்கும்படியாக அந்த நிலையிலிருந்து, அந்த வேதனையில் இருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த பாரமான சூழ்நிலையில் இருந்து மேவிபோசேத்தை தாவீது மீட்கிறதை பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன? தாவீதின் இடத்தில் இருந்த அந்த தயவு செய்கின்ற ஒரு குணாதிசயம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அந்த எண்ணங்கள், அந்த குணநலன்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு மிக முக்கியமான குணமாக அது காணப்படுகிறது. ஆண்டவரிடத்திலிருந்து தயவு பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு மற்றவர்களுக்கு தயவு செய்கின்ற பிள்ளைகளாக நாம் காணப்படுகின்றோமா? இந்த இடத்துல ராஜாவின் சமூகத்தில் அனுதினமும் புசிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை மேவிபோசேத்திற்கு தாவீது வழங்குகிறதை பார்க்க முடிகிறது. ராஜாவோடு அரண்மனையிலே இருக்கும்படியான ஒரு வாய்ப்பை அங்கு அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேவிபோசேத்தின் நிலை என்ன? அவருடைய சாட்சி என்ன? செத்த நாயைப் போல இருக்கிற என்னை ராஜா எவ்விதமாக நடத்துகிறார் என்பதை அவர் அங்கு வெளிப்படுத்துகிறார். எந்த வகையிலும் அவர் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியில்லாத நிலையிலே தான் இருப்பதாக மேவிபோசேத் அங்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னை அடையாளப்படுத்துகிறார். தயவு யாருக்கு செய்யப்படுகிறது? இன்றைக்கு யாருக்கு நம்ம தயவு செய்கிறோம்? ஏதாவது ஒரு காரியத்தை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். திருப்பி செய்ய இயலாத நிலையில் இருக்கின்றவர்களுக்கு நாம் எந்த அளவிற்கு தயை காட்டுகின்ற பிள்ளைகளாக நாம் பலப்பட்டிருக்கிறோம், வளர்ச்சி அடைந்திருக்கிறோம்? 2 கால்களும் உடமான மேவிபோசேத்தால் ராஜாவுக்கு என்ன திருப்பி கொடுத்துட முடியும்? இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது அந்த மகன் மீது தயை காட்டினார் என்பதை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அநேகருடைய அனுபவங்களை வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் அதிகப்படியான தயையை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றார்களோ அவர்கள் அதை திருப்பி கொடுக்கிறதை, திருப்பி செய்கிறதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, சகோதரரால் அடிமையாக விற்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யோசேப்பிற்கு ஆண்டவர் எந்த அளவிற்கு தயை காட்டினார் என்பதை நாம் வேதாகமத்தில் பார்க்குறோம்.
ஆதியாகமம் 31:21 கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட யோசேப்பிற்கு அந்த சிறைச்சாலையின் தலைவனுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாக ஆண்டவர் செயல்பட்டார் என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. போத்திபாருடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாக ஆண்டவர் செய்தார். எல்லாவற்றையும் அவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்ற ஒரு நிலையை நாம் என்ன செய்ய முடிகிறது, அங்கு பார்க்க முடிகிறது. பார்வோனுடைய கண்களிலே யோசேப்புக்கு தயவு கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்த நிலையிலே யோசேப்பு வைக்கப்பட்டதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆண்டவர் எவ்விதமாக மற்றவர்களின் கண்களிலே தயவு கிடைக்கும்படியாக தேவனுடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறார் என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது, இந்த சூழ்நிலைகள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அடிமையாக விற்கப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி அவன் உன்னதமான ஒரு நிலையை அடைந்தான், அதற்கு காரணம் என்ன, ஆண்டவர் அந்த மனிதனை எவ்விதமாக நடத்துகிறார் என்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆண்டவர் யாரையெல்லாம் முன்குறித்தாரோ அவர்களை கொண்டு யோசேப்புக்கு தயவு செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பின் பாதையிலே ஆண்டவரை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நித்தியத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், மற்றவர்கள் விரும்பும்படியாக தயை செயல் ஆகாது. தேவன் விரும்பும்படியாக தேவனுடைய கண்களுக்கு முன்பாக தாவீது செயல்பட்டது போல செயல்படுவதற்கு நாம் ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த தயால குணம் எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, யோசேப்பால் அதை திருப்பி கொடுக்க முடிஞ்சு. ஆண்டவர் எவ்விதமாக இந்த கடினமான சூழ்நிலையில் மற்றவர்கள் கண்களிலே தயவு கிடைக்கும்படியாக அவர் செய்தாரோ அது நிமித்தமாக யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கும் தன்னுடைய தகப்பனுடைய குடும்பத்திற்கும் தயை பாராட்டினதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 47:4 நாங்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். யார், யோசேப்புடைய சகோதரர்கள். பஞ்சத்தின் நிமித்தமாக எங்களால் அங்கு வாழ இயலவில்லை, எகிப்திலே இங்கு தானியம் உண்டு என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம், நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் இங்கு வந்து வாழ்வதற்கு எங்களுக்கு நீங்கள் தயவு காட்ட வேண்டும் என்று யோசேப்பினிடத்தில் வந்து அவர்கள் முறையிடுகிறதை நாம் பார்க்க முடியும். யார் ஒருவர் அதிகமாக ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் அதிகமாக திருப்பி செலுத்த முடியும். யோசேப்பு அதை திருப்பி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது திருப்பி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய கரத்தில் தயை பெற்ற பிள்ளைகளாக நாம் காணப்படுகின்றோமா? எந்த வகையிலெல்லாம் ஆண்டவர் நமக்கு தயவு செய்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். எந்த நிலையில் நாம் காணப்பட்டோம், ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்ட பொழுது, அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது, அவர் நம்மை வழிநடத்தின பொழுது, அவர் நம்மை ஆசீர்வதித்த பொழுது, யாருடைய கண்களிலெல்லாம் தயவு கிடைக்கும்படியாக நமக்கு கிருபை செய்தார், அப்படி கிருபை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே உன்னதமான நிலையை அடையும் பொழுது, மேன்மைகளை அடையும் பொழுது, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்கு தயவு செய்வதற்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக நாம் காணப்படுகின்றோமா? ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று தான் அர்த்தம். ஆசீர்வாதமான ஒரு நிலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு தயை செய்ய வேண்டியது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது. சகரியா 7:9 அவனவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்துன்னு வாசிக்கிறோம். அவனவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மேன்மையான அழைப்பு தயை பாராட்ட வேண்டும். உங்களாலும் என்னாலும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, கடினமான சூழ்நிலை கடந்து வருகின்ற பிள்ளைகளுக்கு, உதவியை உங்களுக்கு முன்பாக நாடி வருகின்ற பிள்ளைகளுக்கு எவ்விதமாக நாம் தயை பாராட்டுகிறோம்? நம்மை தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு தயை பாராட்டுவதற்கு நம் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக நாம் காணப்படுகின்றோமா? நம்மால் முடிகிறதா? நமக்கு அந்த மனம் இருக்கின்றதா? கொடுப்பதற்கான மனம் இருக்கின்றதா? உதவுவதற்கான மனம் இருக்கின்றதா? ஆண்டவர் நம்மை உற்று கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். 1 Corinthians 13:4 அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது என்று வாசிக்கிறோம். அன்பு இருந்தால் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளால் தயை நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும்.
ஆண்டவருடைய அன்பு தேவனுடைய பிள்ளைகளின் உள்ளத்தை நிரப்பும் பொழுது, ஆண்டவர் எவ்விதமாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை வழி நடத்தியிருக்கிறார், எப்படி நம்மை மீட்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளால் இந்த உதவியை என்ன செய்ய முடியும், மற்றவர்களுக்கு செய்ய முடியும். இந்த கடினமான சூழ்நிலையில், இன்றைக்கு உலகம் சந்தித்திருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகள் நிறைந்த இந்த காலகட்டங்களில், நம்மால் ஏதாகிலும் ஒரு வகையிலே மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுமா? எண்ணி பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பிலிப்பியர் 2:13 தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எவ்விதமாக உங்களுக்கு செய்கையை அவர் உண்டாக்குகிறார் என்பதை இந்த வாக்கியத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. அவருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ளும்படியாக தயவுள்ள சித்தம் என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு தெய்வமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டி இருக்கிறார். இன்றைக்கு கொடுப்பதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? அநேகர் நினைக்கலாம், ஒருவேளை என்னிடத்தில் அதிகப்படியான செல்வாக்கு இல்லை, அதிகப்படியான பணம் இல்லை, பொருளாதார ரீதியாக எங்களிடத்தில் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, நான் எப்படி தயவு காட்ட முடியும், நான் எப்படி ஒரு நபருக்கு தயவு செய்ய முடியும் என்கின்ற கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழும்பலாம். அப்போ சிலர் 3:3 பேதுருவும் யோவானும் ஒரு அனுபவத்தை சந்திக்கிறாங்க. தேவாலயத்திற்கு அவர்கள் போகும் பொழுது தேவாலய வாசலிலே ஒரு சப்பானியை என்ன செய்தார்கள் சொன்னால் உட்கார வைத்திருந்தார்கள். நடக்க இயலாத ஒரு மனிதனை அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் கொண்டு வந்து அமர வைத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 3:2 அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அவருடைய வேலை அதுவாகத்தான் இருந்தது. அந்த நபரை ஆயத்தம் செய்து தேவாலய வாசலிலே கொண்டு உட்கார வைப்பார்கள். அங்கு வருகின்றவரிடத்திலே பிச்சை கேட்கும்படியான ஒரு பணியை அவன் செய்து கொண்டிருந்தான். எப்படிப்பட்ட ஒரு நிலை! நடக்க முடியாத ஒரு நிலை, மற்றவர்களைப் போல செயல்பட முடியாத ஒரு நிலை. ஆனாலும் அந்த நிலையிலே யோவானும் பேதுருவும் அங்கு என்ன செய்தார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனித்து பார்க்க வேண்டும். அதே அதிகாரத்தில் 4 விவிதமாக கூறுகிறது. அப்போஸ்தலர் 3:4 பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து என்னை எங்களை நோக்கிப்பார் என்று ஒரு அழைப்பை கொடுத்தார்கள். எல்லோரிடமும் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், இவர்களும் தங்களுக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடும் என்று அவர்களை ஆவலோடு நோக்கி பார்க்கிறதை நாம் என்ன செய்ய முடிகிறது, இங்கு வாசிக்க முடிகிறது. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி ஆவலாக அவர்களை நோக்கி பார்க்கிறதை நாம் என்ன செய்ய முடிகிறது, இங்கு வாசிக்க முடிகிறது. பேதுருவும் யோவானும் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லைங்க, பொருள் இல்லை, பொன் இல்லை. அதை அவர்கள் எவ்விதமாக கூறுகிறார்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட. அப்போஸ்தலர் 3:6 வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறதை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு! எங்களிடத்தில் உள்ளதை நாங்கள் உனக்கு தருகிறோம், கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. நம்மிடத்தில் உள்ளதை கொடுப்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கின்றோமா? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக விசுவாச வீரர்களாக செயல்படுகின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்திற்கு தயவு செய்கின்ற எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் விரும்புகின்ற மிக முக்கியமான குணாதிசயங்களிலே இந்த தயவு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. கிறிஸ்துவின் கரங்களிலிருந்து நாம் தயவு பெற்றிருக்கிறோம், இரக்கம் பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்திலே பாவத்திலே மாண்டு போகாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு அவர் தயவு செய்தது நிமித்தமாக நாம் மீட்பை அடைந்திருக்கிறோம், ரட்சிப்பை அடைந்திருக்கிறோம், பரலோகத்திற்கு செல்லும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம்.
அப்படி என்று சொன்னால் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் எத்தனை பெரியது. தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே தயவு பெற்ற மனிதர்களாக தாவீதும் யோசேப்பும் ஒரு உன்னதமான ஒரு நிலையை அடைந்த பொழுது அவர்கள் மற்றவர்களுக்கு தயவு செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். ஆண்டவர் இன்றைக்கு அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால், ஆம் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்களுக்கு தயவு செய்கின்றவர்களாக இருக்கின்றோமா? உதவி செய்கின்றவர்களாக இருக்கின்றோமா? மற்றவர்களுடைய குறைகளை நம்மால் பார்க்க முடிகிறதா? மற்றவருடைய தேவைகளை நம்மால் பார்க்க முடிகிறதா? மற்றவருடைய கஷ்டங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றதா? இத்தனையோ ஜனங்கள் தங்களுடைய வேதனைகளை கஷ்டங்களை வெளிப்படுத்த முடியாதவர்களாக தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உள்ளங்கள் பாரத்தால் நிறைந்திருக்கிறது, வேதனையால் நிறைந்திருக்கிறது, சமாதானமின்றி சிக்கி தவித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு நாளை எப்படி நாம் கடந்து வரப்போகிறோம், இந்த சூழ்நிலையை நாம் எப்படி சந்திக்கப் போகிறோம் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அநேக அநேக ஜனங்கள் இன்றைக்கு உலகத்தில் நிறைஞ்சிருக்கிறாங்க. நம்மை சுற்றிலும் அநேகரை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய மனதில் என்ன தோன்றுகிறது? அவர்களுக்கு தயை பாராட்டும்படியாக, இரக்கம் பாராட்டும்படியாக நாம் தூண்டப்படுகிறோமா? ஆண்டவரால் உந்தப்படுகிறோமா? கிறிஸ்து விரும்பும் கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியமாக இது இருக்கிறது. மற்றவர்களுக்கு தயவு செய்யும்படியான ஒரு அழைப்பை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்குள்ளாக நாம் வெலப்படும் பொழுது, ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, மேன்மைகளை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் உலகத்திற்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற கடமைகளை இந்த உலகத்திற்கு முன்பாக நாம் செய்து ஆண்டவருடைய அன்பை நிலைநாட்டுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமாக. உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல செய்தியை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பின் ஆண்டவர் பெருக்கமாக ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. தயவு செய்கின்ற பிள்ளைகளாக, அநேகருக்கு உதவி செய்கின்ற பிள்ளைகளாக வாழ பிழைக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஹோப் டிவி நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிரம்ப பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். உங்களுடைய ஜெப தேவைகள் இருக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.